விமானத்துடைய ஜன்னல் வட்ட வடிவமாக மட்டுமே வைக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய விபத்துகளை ஏற்படுத்திடலாம். அந்த வகையில் விமானத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் ஏன் வட்ட வகையில் அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். 1950 பிறகு அதிகமான பிரயாணிகளை ஏற்றி செல்றதுக்காக, வேகமாக செல்றதுக்காக பெரிய விமானங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டன. இங்கிலாந்தை சேர்ந்த டி ஹாவிலேண்ட் நிறுவனமும் இது மாதிரியான பெரிய விமானங்களை உற்பத்தி செய்து. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், வட்டமான ஜன்னல்களுக்கு பதிலாக சதுர ஜன்னல்களை கொண்ட விமானங்களை அந்த நிறுவனம் தயாரிச்சது. 1953 அந்த நிறுவனத்துடைய 2 விமானங்கள் வானத்தில் உடஞ்சி விபத்துக்குள்ளாச்சு. இதில் 53 பேர் பலியானாங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சதுர ஜன்னல்கள் தான் காரணமாக இருந்திருக்குது. ஜன்னலுடைய முனைப்பகுதி மற்ற இடங்களை விட வலு குறைஞ்சதாக இருக்கும். சதுர வடிவிலான ஒரு ஜன்னலில் 4 முனைகள் இருக்கும். பல சதுர ஜன்னல்களை கொண்ட ஒரு விமானம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது காற்றுனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் விமானத்துடைய ஜன்னல்கள் எப்போதுமே வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ தெரியுதா, விமானத்துடைய ஜன்னல் வட்ட வடிவத்தை தவிர வேற எந்த வடிவத்திலையும் அமைக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது.